ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் ஒரு மெத்தடில் செய்ய போகிறேன் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஏற்ப நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டிக்கோங்க இதில் மேலே நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு தட்டில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு பூண்டு வெங்காயம் குட்டியான இருக்குன்னு பச்சை மிளகாய் இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் குடை மிளகாய் சிகப்பு குடை மிளகாய் பச்சை குடை மிளகாய் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் தேவைக்கு ஏற்ப நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம் தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ நூடுல்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மசாலா பவுடரையும் கொஞ்சமாக மட்டன் மசாலா கொஞ்சமாக மிளகாய் தூள் இதை நான் சேர்த்து வதக்கிக்க போகிறேன் பச்சை வாசனம் போகிற வரையும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு ரெண்டு முட்டையை இதில் நம்ம உடச்சி சேர்க்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம நூடுல்ஸை இதில் சேர்த்துக்க போகிறோம் இது செய்யும்போது கொஞ்சம் பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கீழேருந்து கொடுத்து நல்லா கிண்டி விடுங்க இல்லைன்னா உடஞ்சி போயிடும் நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்